67வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2019ஆம் ஆண்டில் வெளியான திரைப்படங்களுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக தாமதமாக விருதுகள் வழங்கப்படுகிறது. அசுரன் திரைப்படத்திற்காக நடிகர் தனுஷுக்கு சிறந்த நடிகர் விருது வழங்கப்படுகிறது. சிறந்த நடிகருக்கான விருதை தனுஷ் பெறுவது இது 2வது முறையாகும். ஏற்கனவே அவர் ஆடுகளம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர் விருதை பெற்றார். சூப்பர் டீலக்ஸ் திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகர் விஜய் சேதுபதிக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்படுகிறது. இசையமைப்பாளர் இமாம் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெறுகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருது பட்டியலில் அசுரன் மற்றும் நடிகர் பார்த்திபன் நடித்து இயக்கிய ஒத்த செருப்பு திரைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒத்த செருப்பு படத்தில் பணியாற்றிய ரசூல் பூக்குட்டி சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை பெறுகிறார். சிறந்த திரைப்படமாக மலையாள திரைப்படம் மறைக்காரர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த நடிகைக்கான விருதை மணிகர்ணிகா மற்றும் பங்கா படத்தில் நடித்த கங்கனா ரணாவத் பெறுகிறார். சிறந்த அறிமுக இயக்குநருக்கான விருதை மதுக்குட்டி சேவியர் பெறுகிறார்.